வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய உயிரியல் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். பத்தாம் வகுப்பு அறிவியல் எடுத்தீங்கன்னா முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம் அப்படிலாம் எல்லாம் மொத்தம் ஒரே புக்காக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற உயிரியல், உயிரியல் மட்டும் பார்ப்போம். உயிரியலில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாரம்பரிய கடத்தல், பாரம்பரிய கடத்தலை வந்து முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா கிரிகன் ஜோகன் மெண்டல். ஓகேவா, கிரிகன் ஜோகன் மெண்டல். அது எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், மெண்டல் ஆய்வு. மெண்டல் ஆய்வு எதை வச்சு ஆய்வு பண்ணார்னா பட்டாணி செடியை வச்சு தான் ஆய்வு பண்ணார். அது என்னென்னா உயரம், குட்டை, அந்த ரெண்டு வகையான செடி, அதாவது நெட்டை செடி, குட்டை செடி, நெட்டை குட்டை அப்படி வச்சு அதுக்கான வேறுபாட்டை வச்சு இது பண்ணார். அது என்ன, பட்டாணி செடி. பட்டாணி செடியோட வந்து அறிவியல் பேர், அதாவது இருசூல் பேர் என்னென்னா வைஷம் சட்டைவம். ஓகேவா. அடுத்து வந்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பு என்னென்னா அல்லிலோ மார்பு. ஓகேவா, அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பு அல்லிலோ மார்பு. அடுத்து வந்து பரிணாம கொள்கை, பரிணாம கொள்கை இல்லைன்னா இயற்கை தேர்வு, இயற்கை தேர்வுக்கு உட்பாடு ரெண்டு மாற்றி பரிணாம கொள்கையை வெளியிட்டவர் யாருனாலும் சார்லஸ் டார்வின் தான். அதே இயற்கை தேர்வுக்கு உட்பாடு வெளியிட்டவர் யாருனாலும் சார்லஸ் டார்வின் தான். இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோ, இது முக்கியமானது. அடுத்து வந்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், உடல் உறுப்பு பயன்பாட்டு விதி கூறினது யாருன்னா ஜீன் பாப்டேல் லாமார்க். ஓகேவா, ஜீன் பாப்டேல் லாமார். இவர் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இது என்னென்னா நம்மளோட தேவை, அதோடைய தேவையும் எண்ணமும் தான் நம்ம மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லார். தேவையும் எண்ணமும் தான் மாற்றத்திற்கு காரணம். அடுத்து வந்து இந்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், ஆறாவது கொஸ்டின் இது என்னென்னா மனிதன், மனிதன் வந்து எந்தெந்த நிலையில் வாழ்ந்த அவனோட பேர், மனிதன் வந்து வாழ்ந்த காலகட்டம் எந்தெந்த காலத்தில் வந்து எப்படி எப்படி வாழ்ந்தா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் மனிதன் முன்னோடி. மனிதன் முன்னோடி என்னன்னு சொல்கிறோம்னா கேமெட்டு அப்படின்னு சொல்கிறான். எப்போ வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.3 to 4 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில். ஓகேவா. அடுத்து வந்து மாமிச உண்ணி, முதல்ல வந்து தாவரங்கள் எல்லாம் உண்ணு வாழ்ந்தாங்க, அதுக்கடுத்து வந்து மனிதன்லாம் மாமிசத்தை வந்து உண்ணு வாழ ஆரம்பித்தாங்க. அது எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்க என்னென்னு சொல்கிறோம்னா ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து வந்து நியாண்டர்தால் மனிதர்கள். ஓகேவா, நியாண்டர்தால் மனிதர்கள் அவங்க எப்போ வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேவா, 1 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி வந்து நியாண்டர்தால் மனிதர்கள். ஓகேவா. அடுத்து வந்து ஆர்கி ஹோமோ செபியன்கள். ஓகேவா, ஆர்கி ஹோமோ செபியன் இவங்க எப்போ பார்த்தீங்கன்னா உறைப்பனி காலத்தில் வந்தாங்க, உறைப்பனி காலம். அடுத்து வந்து தற்கால ஹோமோ செபியன்கள் தோற்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 75,000 to 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேவா, 75,000 to 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அடுத்து வந்து மனிதனோட பரிமாணம் வந்து எப்போ தொடங்குச்சுன்னா, மனிதனோட பரிமாண வளர்ச்சி வந்து எப்போ தொடங்குச்சுன்னா 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேவா, 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், மரபு பொறியியலோட நன்மை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா விவசாயத்தில் வந்து நிப்ஜீனை வந்து பாக்டீரியாவை மாற்றி நைட்ரஜன் நிலைநிறுத்தும். அதாவது வந்து விவசாயத்தில் வந்து மண்ணில் வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தும்னு சொல்லுவோம்ல, அதில் தான் பயன்படுது. அதாவது நிப்ஜீனை வந்து பாக்டீரியாவை மாற்றி அது வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்துவோமா. ஓகேவா, அதான் மரபு பொருளோட நன்மை. அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், தடுப்பூசி கொள்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்ரல், 1791. இவர் என்ன, அது இப்போ என்ன பண்ணார்னா இது வந்து எதிர் நுண்ணுயிரி பயன்படுத்தவும்ல, தடுப்பூசி எதிர் நுண்ணுயிரி பயன்படுத்துவோம் தடுப்பூசியில், அதுக்கு பதிலாக வந்து புரதத்தை பயன்படுத்தினார். அதாவது ஹெப்படைடிஸ் பி வைரஸ் அதாவது ஹெச்பிவிக்கு எதிராக வந்து பயன்படுத்திய தடுப்பூசி, பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசியில் வந்து புரதத்தை பயன்படுத்தினார். ஓகேவா, ஹெச்பிவிக்கு பயன்படுத்தின தடுப்பூசியை வந்து புரதம் பயன்படுத்தினார். ஓகேவா, அதுதான். அடுத்து வந்து ஒன்பதாவது பாருங்கள், குளோனிங். குளோனிங்கிற பாருங்கள், குளோனிங்னா அது ரெண்டு வகைப்படும், இயற்கை குளோனிங்னா இயற்கை, இன்னொன்று தூண்டப்பட்டது. அது தூண்டப்பட்டதில் உருவாக்கப்பட்டது தான் வந்து டாலியாடு. இந்த டாலியாட்டை வந்து யார் உருவாக்குனார்னா டாக்டர் அயன் வில்மட். அதுதான் குளோனிங் முறையில் வந்து டாலியாட்டை உருவாக்குனது யாருன்னா டாக்டர் அயன் வில்மட். இவர் இந்த ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து ரோஸ்னுங்கிற இடத்துல இருக்குது. அவர் வந்து எப்போ வந்து இந்த டாலி ஆட்டை உருவாக்குனாருனா ஜூலை வந்து 1996. ஓகேவா. அடுத்து வந்து இந்த டாலி ஆட்டை வந்து எப்படி உருவாக்குனார்னா பின் டார்ச்சர்ட்டுங்கிற வந்து வெள்ளை செம்மறி ஆட்டில் இருக்கக்கூடிய பால்மடியில் வந்து அதில் இருக்கிற வந்து ஒரு உட்கடை எடுத்து தான் வந்து இந்த டாலி ஆட்டை வந்து உருவாக்குனார். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து வந்து பத்தாவது குச்சின் பாருங்கள், உயிர் தொழில்நுட்பம் மூலமாக வந்து பெறக்கூடியது எதுனா விட்டமின் B12 தான் வந்து உயிர் தொழில்நுட்பம் மூலியமாக பெறுறோம். இதில் வந்து இது வந்து விட்டமின் B12 வந்து எதை குணப்படுத்த பயன்படுதுன்னா பெர்னிஸ் ரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்த பயன்படுது. அடுத்து வந்து பதினொன்றாவது வந்து
மனிதனில் வந்து சர்க்கரை அளவு 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர். இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். இந்த இந்த பின்னாடி இருக்கிற குறியீடை வந்து நல்லா நோட் பண்ணிங்க. இது தான் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. 80 to 120 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. மில்லிகிராம் பை டெசிலிட்டர் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, அதனால நோட் பண்ணிங்க. என்னென்னா மில்லிகிராம் பை டெசிலிட்டர், ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ், குளுக்கோஸ்னால ஒன்று தான், சர்க்கரைனால ஒன்று தான். இந்த சர்க்கரை அளவு வந்து உயர்ச்சினா என்ன பண்ணும்னா, இது வந்து கரையாத குளுக்கோஜனாக மாற்றி இதை வந்து கல்லீரில் வந்து சேமிச்சு வச்சுக்கோ, ஓகேவா? கல்லீரில் வந்து சேமிச்சுக்கோ. அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரத்தம் முறையாமை நோய், ரத்தம் முறையாமை நோய் வந்து காரணம் எதுனா ஹீமோபிளியா. ரத்தம் முறையாமை நோய் காரணம் வந்து ஹீமோபிளியா. அடுத்து வந்து புரத குறைபாடு, புரத குறைபாடு நோயை பற்றி வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஆறாம் வகுப்பில். அது என்னென்னா மராசமஸ் வாசிக்கிறதுனா புரத குறைபாடு நோய். இந்த மராசமஸ் நோய் வந்துச்சுன்னா அது வந்து குழந்தைகளுக்கு வந்து எடை குறைவாக இருக்குது. குவாசி ஆகாரம் வந்துச்சுன்னா வந்து வயிறு வந்து உப்பி இருக்குது, ஓகேவா? அடுத்து வந்து 14வது வந்து வைட்டமின் நோய், வைட்டமின் நோய் வந்து குறைபாடு. இந்த வைட்டமின் வந்து ஆல்ரெடி வந்து ஆறாம் வகுப்புலேயே பார்த்துக்கிறோம், வைட்டமின் ஏ, பி, சி, டிஇகே, அதை பற்றி வந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதில் கொடுக்காதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. அது என்ன, பியில் வந்து B1, B5, B12 வந்து மூணு இது இருக்குது. B1 என்னென்னா பெரி பெரி நோய் உண்டாக்குது. இது வந்து இது என்ன குறைபாடு ஏற்படுதுன்னா நரம்பு செயலில் வந்து குறைபாடு ஏற்படுது, ஓகேவா? நரம்பு செயலில் வந்து குறைபாடு. அதே வந்து B5 இது வந்து என்ன நோய் ஏற்படுத்துனா வெள்ளக்கிழங்கல் நோய் ஏற்படுத்துது. இதனால் என்ன குறைபாடு வருதுன்னா மறதி மற்றும் தோல் குறைபாடு வந்து வருது. அடுத்து வந்து வைட்டமின் வந்து B12 வந்து என்ன நோய் ஏற்படுதுன்னா பெர்சீலியஸ், ஓகேவா? பெர்சீலியஸ் அனிமாங்கிற நோய் ஏற்படுது. இதனால் என்ன குறைபாடு ஏற்படுதுன்னா ரத்த சிவப்பணுக்கள் வந்து சிதைவு ஏற்படுது, ஓகேவா? ரத்த சிவப்பணுக்கள் வந்து சிதைவு ஏற்படுது. இந்த வைட்டமின் வந்து நோய் குறைபாடு வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 15வது வந்து சுவாச பாதையில் வந்து என்ன திசு இருக்குன்னா எபிதீலிய திசு இருக்குது. அடுத்து வந்து 16வது இன்ஃப்ளூயன்சா நோய்க்கு காரணமான வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா AH1N1 அதுதான். இது வந்து 1970 வந்து மிக வந்து கொடுமையான நோயாக வந்து கருதப்படுது. அடுத்து வந்து 17வது வந்து காசநோய், காசநோய் வந்து டிபின்னு சொல்லுவோம். எதனால் ஏற்படுதுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்னால வந்து இந்த காசநோய் ஏற்படுது. அடுத்து வந்து டைஃபாய்டு, டைஃபாய்டு வந்து எதனால் ஏற்படுதுன்னா சால்மோனல்லா டைப்பி, அதனால் வந்து ஏற்படுது டைஃபாய்டு நோய். அது என்னென்னா டைஃபாய்டு நோய் வந்து எதனால் ஏற்படுதுன்னா சால்மோனல்லா டைஃபி. அடுத்து வந்து 19வது வந்து மலேரியா, மலேரியா எதனால் உருவாகுதுன்னா பிளாஸ்மோடியத்தினால உருவாகுது. இந்த பிளாஸ்மோடியம் வந்து ஒரு 4 வகையாக இருக்குது. அது என்னென்னா பிளாஸ்மோடியம் பாஸ்பரஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பாலிசிபாரம், வந்து 4 வகையாக இருக்குது. இதில் வந்து பிளாஸ்மோடியம் பாலிசிபாரம் தான் வந்து ரொம்ப கொடுமையானது. இது இதனால தான் வந்து இறப்பை ஏற்படுத்துதாமா, இது வந்து இறப்பை ஏற்படுத்துமாமா. அதனால் வந்து இந்த இந்த பிளாஸ்மோடியம் பாலிசிபாரம் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், இது முக்கியமானது. அதெல்லாம் வந்து நோட் பண்ணல இங்கே. மிச்ச 4 வகையும் இருக்குதுல்ல, அதில் வந்து 4வது இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து 20வது கொஸ்டின் பாருங்கள். மலேரியா, மலேரியா வந்து பெண் அனாபிலிஸ் கொஸ்டினால் தான் வந்து உருவாகுதுன்னு சொன்னது யாருன்னா சர் ரொனால்டு ராஸ்க் இவர் தான் சொன்னார். எந்த ஆண்டு பார்த்துங்க, இதில் வந்து 1902 வந்து இதுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, ஓகேவா? 1902 வந்து இதுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. 21வது கொஸ்டின் பாருங்கள். அமீபிக் சீதபேதி, அமீபிக் சீதபேதி எப்படி சொல்கிறோம்னா அமீபியாசின்னு சொல்கிறோம். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா எண்டமீபா ஹிஸ்டலைட்டிக்கானால வந்து ஏற்படுது. அடுத்து வந்து இந்த தடுப்பூசி, தடுப்பூசி இதை பற்றி வந்து தடுப்பூசி வந்து ஒரு அட்டவணையாட்டம் வந்து பேஜ் நம்பர் 30 வந்து கொடுத்துருக்காங்க. தடுப்பூசியோட பேர் எத்தனை தடுப்பூசி, நிறையா தடுப்பூசி வந்து பேஜ் நம்பர் 30 வந்து அட்டவணையை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. புக் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நெட்லேயே வந்து சமச்சீர் கல்வி புக்குன்னு அடிச்சிங்கன்னா வந்து கூகுள்லேயே அடிச்சிங்கன்னா வந்துடும் புக்கு PDF-ல. அதுவாக நிறைய வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 22வது பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல், என்னென்னா எய்ட்ஸ், எய்ட்ஸ் தான் வந்து பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவுன்னு சொல்கிறோம். இது எய்ட்ஸ்னா என்னென்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இது இதை வந்து எய்ட்ஸை கண்டுபிடிச்ச யாருன்னா வந்து ராபர்ட் கேலோ. அதை வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்குறோம், முன்னாடி என்ன பார்த்தோம்னா ராபர்ட் லேயோன்னு பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து ராபர்ட் கேலோங்க தான் கரெக்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 தான் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்து வந்து கீழே வாங்க, HIV பிரித்தர்,
ஹெச்ஐவி வந்து பிரிச்சல் யாராருனா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹெச்ஐவியை பிரிச்சிருக்காங்க. ராபர்ட் கேலோ, அப்புறம் வந்து இவர் வந்து பாரிஸ் நாட்டில் வந்து லூக் மாண்டர் கினியார். மாண்டர் கினியாரும் ராபர்ட் கேலோங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து ஹெச்ஐவியை பிரித்தாங்க. அடுத்து வந்து ஹெச்ஐவியை வந்து கண்டறியும் ஆய்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலைசா வெஸ்டர்ன் பிளாட். எலைசா வெஸ்டர்ன் பிளாட், இந்த வெஸ்டர்ன் பிளாட்டுங்கிறதா வந்து ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை. அடுத்து வந்து 24வது பாருங்கள், நியூட்ரானோட துணை செல் எதுனா, நியூரான்களோட துணை செல் எதுனா, நியூரோ கிளியா. அடுத்து வந்து 25வது, மூளையில் வந்து நரம்பு செல் எவ்வளோ இருக்குன்னா 860 கோடி வந்து நரம்பு செல் இருக்குது. அடுத்து வந்து 26வது, நரம்பு செல் வந்து மூணு பகுதியாக இருக்குது, செல் உடலம் டென்டிரைடு ஆக்சான் மூணு தான் இருக்குது. நரம்பு செல்லில் என்ன சொல்கிறோன்னா சைட்டான் சொல்கிறோம், சைட்டான். அடுத்து வந்து 28வது, டென்டிரைடு தான், இதுதான் வந்து வந்து மின் தூண்டலை வந்து கடத்துது உடலில் வந்து மின் உடலில் உடல் செல்லில் வந்து உடல் செல்லை நோக்கி டென்ட்ரைடு வந்து உடல் செல்லை நோக்கி வந்து மின் தூண்டலை வந்து கடத்துது. ஓகேவா, டென்ட்ரைடு இதுதான் வந்து மின் தூண்டலை வந்து கடத்துது உடல் செல்லை நோக்கி. அடுத்து வந்து மூளை, 29வது கொஸ்டின் பாருங்க, மூளை வந்து மூணு பகுதியாக இருக்குது, முன்மூளை, பெருமூளை, பெருமூளை புறணி, மூணு தான் இருக்குது. இதில் வந்து பெருமூளை தான் வந்து மூணில் வந்து ரெண்டு பங்கு இருக்குது. ஓகேவா, ஒரு மூளையில் வந்து மூணில் வந்து ரெண்டு பங்கு பெருமூளை தான் காணப்படுது. ஓகே, அடுத்து வந்து 30வது நான் பாருங்கள், மனித நரம்பு மண்டலம். மனித நரம்பு மண்டலம் வந்து மூணு டிவிஷனாக இருக்குது, மைய நரம்பு மண்டலம், புறாமைப்பு நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம். இது வந்து என்னென்னா சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ், இந்த இப்படி சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து வந்து 31வது மூளை. மூளை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூளை வந்து 12 இணை கபால நரம்பு வந்து உருவாக்குது. ஓகேவா, 12 இணை கபால நரம்பு வந்து உருவாக்குது. அடுத்து வந்து 32வது என்டோக்ரைன் வந்து இதில் வந்து நாளங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். என்டோக்ரைனில் வந்து நாளங்கள் இல்லை, அதனால தான் வந்து இதில் வந்து இதை வந்து நாளமில்லா சுரப்பின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து வந்து 33 தலையில் வந்து என்னென்ன சுரப்பி இருக்குன்னா, பிட்யூட்ரி சுரப்பி, பினியல் சுரப்பி, இது ரெண்டு இருக்குது. அடுத்து வந்து கழுத்தில் வந்து தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி இருக்குது. அடுத்து வந்து 34வது லாங்கர்கான் திட்டு. லாங்கர்கான் திட்டில் வந்து என்ன இருக்குன்னா, ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. அதில் வந்து ஆல்ஃபா வந்து என்ன பண்ணுதுன்னா, குளுக்கோகான்கிற வந்து ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணுது. பீட்டா என்ன பண்ணுதுன்னா, இன்சுலின்கிற ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணுது. அடுத்து வந்து ரிலாக்ஸின். ரிலாக்ஸின் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, மகப்பேறப்போ, அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து இடுப்பெலும்பு வந்து தளர்வடைவதற்காக வந்து இது பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து 36வது வந்து 36வது என்னென்னா, இது விலங்கோட இனப்பெருக்க முறை. அதாவது வந்து பிளவாதல் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, புரோட்டோசோவானால, அரும்புதல் வந்து குழி உடலினால, துண்டாதல் வந்து தட்டை புழுக்கள்னால, பாலினப்பெருக்கம் வந்து பாலூட்டினால் ஏற்படுது. அதே மாதிரி வந்து தாவர இனப்பெருக்க முறை எப்படி நடைபெறுதுன்னா, பிளவாதல் வந்து பாக்டீரியானால, அரும்புதல் வந்து ஈஸ்ட்னால, துண்டாதல் வந்து ஆல்காக்கள், அது ஸ்போர்கள் வந்து பூஞ்சை. அடுத்து வந்து மறந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் வந்து பூக்கும் தாவரங்களில் ஏற்படுது. ஓகேவா, அடுத்து வந்து அது வந்து 37 அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அது வந்து 36 அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கப் பார்த்துக்குங்க. PDF வந்து கீழே கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 38வது மனிதனில் வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியா எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோபேசிலஸ் பேசில்லை. இதுதான் வந்து மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. இது என்ன பண்ணுதுன்னா, பாலை வந்து தயிராக மாற்றுது. அதே வந்து தீமை தரக்கூடிய பாக்டீரியா எதுனா, மைக்கோ பாக்டீரியம், இதுதான் இது தீமை தரக்கூடிய பாக்டீரியா. இது வந்து என்ன நோய் ஏற்படுத்துனா, எலும்பிருக்கி நோயை வந்து ஏற்படுத்துது. அடுத்து வந்து 39வது வந்து பூமியில் தோன்றிய வந்து முதல் உயிரினம் எதுனா, பாக்டீரியா. அடுத்து வந்து 40வது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுமில்ல, அதோட அந்த தாவரத்தோட பேர் என்னென்னா, பிரியோபில்லம், அறிவியல் பெயர் வந்து பிரியோபில்லம். அடுத்து வந்து பாலின இனப்பெருக்கம். பாலின இனப்பெருக்கம் வந்து எங்கே நடைபெறுதுன்னா, கீழ்நிலை தாவரத்தில் வந்து ஸ்போர்கள் மூலம் வந்து நடைபெறுது. ஓகேவா, பாலினப்பெருக்கம் எதனால் நடைபெறுதுன்னா, கீழ்நிலை தாவரத்தில் வந்து ஸ்போர்கள் மூலம் நடைபெறுது. அடுத்து வந்து 42வது மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கை வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று வந்து அயல் மகரந்த சேர்க்கை.
தன்மகரந்த சேர்க்கைன்னா தானே இது பண்ணிக்கிறது, அதாவது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறது வந்து ஆட்டோகேமி. அயல் மகரந்த சேர்க்கைன்னா அல்லோகேமி. ஓகேவா? அடுத்து வந்து அயல் மகரந்த சேர்க்கை வந்து எதன் வழியில் நடைபெறுதுன்னா பூச்சி பூச்சிகள் வழி, காற்று வழி, நீர் வழி, இந்த மூணு வகை. பூச்சிகள் வழினா எண்டோமோபிலி, காற்று வழினா அனிமோபிலி, நீர் வழினா ஹைட்ரோபிலி. ஓகேவா? இது மூணு பார்த்துங்க. அடுத்து வந்து 43வது பாக்கெட்னா என்னென்னா முழு சதைக்கணி, ட்ரூப்னா உள்ளொட்டு சதைக்கணி, அவ்வளோதான். அடுத்து வந்து 44வது பாருங்கள், சீதாப்பழத்தோட இருசுவர் பேர் என்னென்னா அணுனா ஸ்குவாமோசா. ஓகேவா? அணுனா ஸ்குவாமோசா, அதான் சீதாப்பழத்தோட இருசுவர் பேர். அது மட்டும் இல்லாமல் வந்து பேஜ் நம்பர் வந்து 83-84, அதாவது தாவரத்தோட இருசுவர் பேரில் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய் தமிழ்நாடு சமைச்சர் புக்குன்னு அடிச்சிங்கன்னா வந்து எல்லா புக்குமே வரும், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து 83-84 வரைக்கும். அடுத்து வந்து 45வது கொஸ்டின் பாருங்கள், பால் சுரப்பி. பால் சுரப்பு வந்து எதுனா இது வந்து மாறுபாடு அடைந்த வியர்பை சுரப்பின்னு சொல்கிறோம். அதாவது வந்து என்னென்னா வியர்பை சுரப்பி தான் வந்து மாறுபாடு அடைஞ்சுன்னா என்ன ஆகுனா பால் சுரப்பியாக வந்துருக்குது. ஓகேவா? பால் சுரப்பி தான் வந்து மாறுபாடு அடைந்த வியர்பை சுரப்பி. இதில் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 46வது, திமிங்கலத்தோட வந்து விருப்பமான உணவு எதுனா கிரில். அடுத்து வந்து 47வது, இந்த 47வது வந்து பேஜ் நம்பர் 88-91 வரைக்கும் இந்த இதயம்ங்கிறத பற்றி வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது படிச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேவா? அதனால் வந்து இந்த இதை வந்து கட்டாயம் வந்து போய் பாருங்கள். புக் இல்லைன்னா வந்து கூகுளே போய் டைப் பண்ணிங்கன்னா 10வது புக்கு வரும், நீங்கள் வந்து அதை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது என்னென்னா இதில் வந்து இரத்த சுழற்சி, இரத்த பண்பு, இரத்த செயலில் விளக்குனது யாருன்னா வில்லியம் ஸ்கர்வி. ஓகேவா? வில்லியம் ஸ்கர்வி. அதாவது வந்து இரத்தத்தோட சிறப்பு தசை, இதயத்தோட சிறப்பு தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் தசை. கார்டியாக் தசை இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து ஆன்சர் கீழே ஆன்சரில் வந்து ஆப்ஷனில் வந்து இது இல்லைன்னா, கார்டியாக் தசை இல்லைன்னா பயோஜெனிக் தசைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கார்டியாக் தசை இருந்தால் டிக் பண்ணுங்கள், அப்படி கார்டியாக் தசை இல்லைன்னா பயோஜெனிக் தசையை வந்து டிக் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 48வது வந்து இதயத்தை சூழ்நிலை வந்து பாதுகாப்பு உரைக்கு பேர் என்னென்னா பெரிகார்டியம். பெரிகார்டியம். அடுத்து வந்து 49வது, 49வது என்னென்னா இதயத்திலிருந்து உடல் உறுப்புகளாக ரத்தத்தை வந்து எடுத்து செல்வது எதுனா தமனி. தமனி தமனி நோட் பண்ணிங்க, தமனி. அடுத்து வந்து 50வது வந்து ஆக்சிஜனற்ற ரத்தத்தை வந்து எடுத்து செல்வது எதுனா நுரையீரல் தமனி. இதே வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்வது எதுனா நுரையீரல் சிறை. மேலக்குது வந்து நுரையீரல் தமனி, அது வந்து ஆக்சிஜனற்றதை எடுத்துகிட்டு போகுது. இதே வந்து ஆக்சிஜன் நிறைந்ததை எடுத்துகிட்டு போய் எது போகுதுன்னா நுரையீரல் சிறை. ஓகேவா? அடுத்து வந்து நுரையீரல் சிறை வந்து எத்தனை இதுனா 4 வகை இருக்குது. அடுத்து வந்து ஈரிதல் வாழ்வு. ஈரிதல் வாழ்வு என்ன சொல்லணும்னா மிட்டல் வாழ்வுன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதய இயக்கம் வந்து எதை சார்ந்ததுன்னு கேட்பாங்க, அது வந்து வால்வுகள் சார்ந்தது. அடுத்து வந்து 55வது வந்து இதய வால்வு வந்து குறுகல் அடைந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா மிட்டல் ஸ்டெனோசிஸ். அடுத்து வந்து 56வது வந்து இதய இயக்க சுழற்சியில் என்னென்னு இருக்குன்னா ஏடிஎம் சிஸ்டோல், ஏடிஎம் டயஸ்டோல், வென்டிகுலா சிஸ்டோல், வென்டிகுலா டயஸ்டோல் இதெல்லாம் இருக்குது. இது சிஸ்டோல்னா என்னென்னா இதயம் வந்து குறுகல் அடையுது, டயஸ்டோல்னா வந்து இதயம் வந்து விரிவடையுது. ஓகேவா? அடுத்து வந்து 57வது வந்து லப்புங்கிற வழி, இதய துடிப்பில் வந்து லப்புங்கிற வழி எதனால் ஏற்படுது, அதே வந்து டப்புங்கிற வழி எதனால் ஏற்படுது கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா லப்புங்கிற வழி எதனால் ஏற்படுதுன்னா வென்ட்ரிக்கிள் வந்து சுருங்கும் போது ஏற்படுது. ஓகேவா? அதே இது டப்புங்கிற வழி எதனால், அதாவது லப்புங்கிற வழி வந்து வென்ட்ரிக்கிள் வந்து சுருக்கத்தின் போது ஏற்படுது, அதே வந்து டப்புங்கிற வழி வந்து வென்ட்ரிக்கிள் வந்து விரிவடையும் போது ஏற்படுது. ஓகேவா? அதாவது மேலே வந்து வென்ட்ரிக்கிள் வந்து சுருங்கும் போது வந்து என்னென்னா ஆர்டிகுலர் வென்ட்ரிகுலர் வந்து வால்வு வந்து மூடு. ஓகேவா? அதை வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து புக்கை படிச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து புக்கை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்கனாலே தெரியுதுங்க. இந்த லெசன் வந்து 10வகுப்பு 5வது லெசன் இருக்குது, பாலூட்டிங்கிற தலைப்பில் இருக்குது. இதை போய் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து உறுதியான மார்க். ஓகேவா? படிச்சிங்கனால தெரிய வந்து வென்ட்ரிக்கிள்னா என்ன, டயக்ராம் போட்டு டயக்ராம் பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குது, போய் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து 59வது பாருங்கள்,
சிறுநீரகத்தோட வெளிப்பகுதி. சிறுநீரகத்தோட வெளிப்பகுதியில் என்ன இருக்குன்னா அடல் சிவப்பு, அடல் சிவப்பு நிறமாக இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா ரீனல் கார்டெக்ஸ். இதுவும் வந்து சிறுநீரகம் வந்து படம் போட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். அதே சிறுநீரகத்தோட உட்பகுதியில் வந்து வெளிர் நிறம், உட்பகுதியில் வந்து வெளிர் நிறமாக இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ரீனல் மெடுல்லா. ஓகேவா, ரீனல் மெடுல்லா. அடுத்து வந்து இது வந்து ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையை வந்து அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, தாவரத்தோட சுவாசம் அதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 62வது, குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து முழுமையாக ஆக்சிஜனேட்டம் அடைஞ்சு வந்து 38 வந்து ஏடிபி மூலக்கூறு வந்து உருவாக்குது. ஓகேவா, ஏடிபின்னு என்னென்ன வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்குறோம், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, அடுத்து வந்து குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து 38 ஏடிபி மூலக்கூறு வந்து உருவாக்குது. ஓகேவா, அடுத்து வந்து 63வது. 63வது என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து சிறுநீரகம் வந்து எவ்வளவு ரத்தத்தை வந்து வடிகட்டுதுன்னா 180 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு சிறுநீரகம் வந்து வடிகட்டுது. ஓகேவா, அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சிறுநீர் வந்து வெளியேற்றப்படுதுன்னா 1-1.5 லிட்டர் வந்து சிறுநீர் வந்து வெளியேற்றப்படுது. அதே மாதிரி காகிதம் கண்ணாடி இது வந்து ரெண்டு வந்து எவ்வளோ சதவீதம் வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடியதுன்னா காகிதம் வந்து 54% வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடியது, கண்ணாடி வந்து 20% வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி 67வது பாருங்க, மேகத்தில் தூவுதல். இது வந்து மேகத்தில் வந்து ஒரு சில வேதிப்பொருள் தூவுனா வந்து மழை பெய்யும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலர்பனி இல்லைன்னா பொட்டாசியம் அயோடைடு. இது தூவுனா வந்து மேகத்தில் தூவுனா வந்து மழை பெய்யும். ஓகேவா, அதே மாதிரி இது பேஜ் நம்பர் வந்து 126லேருந்து 127, 10th புக்கில் வந்து 126லேருந்து 127 பக்கத்தில் வந்து ஒரு சரணாலயம் வந்து ஒரு அட்டவணை ஒரு கொடுத்துருவாங்க, என்னென்ன சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி கொடுத்துருவாங்க, அதை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு உணவு வந்து கேட்கறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 68வது. 68வது வந்து இந்தியாவில் வந்து 1.6 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு வந்து இந்த தேசிய பூங்கா இதெல்லாம் வந்து பூங்காவெலாம் அமைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துங்க, தேசிய பூங்கா எத்தனை இருக்குதுன்னா 89 இருக்குது, வன உயிர் சரணாலயம் எவ்வளோ இருக்குதுன்னா 500 இருக்குது, புலி பாதுகாப்பு பகுதி எத்தனைன்னா 27 இருக்குது, வன உயிரி கண்காட்சி சாலை எத்தனை இருக்குதுன்னா 200 இருக்குது. இதெல்லாம் வந்து எத்தனை பரப்பு இருக்குதுன்னா 1.6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து 69வது, உலகத்தில் வந்து எவ்வளவு பரப்பில் வந்து நீர் இருக்குதுன்னா 1400 மில்லியன் கிலோமீட்டர் கியூப்பில் வந்து பரப்பில் வந்து நீர் இருக்குது. அடுத்து வந்து ஒருவர் இது வந்து 70, 71, 72 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. ஒரு வருடத்துக்கு வந்து 4 பில்லியன் பேர் வந்து வயிற்றுப்போக்குனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து 1.5 மில்லியன், இது வந்து பில்லியன், இது வந்து மில்லியன், 1.5 மில்லியன் வந்து இதனால் வந்து இறந்துடுறாங்க. ஓகேவா, இறந்து போயிடுறாங்க. அதே இது 71வது பாருங்க, வளரும் நாடுகளில் வந்து உலகத்தில் வந்து 10% வந்து குடற்புண்ணால் பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா, அதே மாதிரி 300 மில்லியன் வந்து மலேரியா நோயினால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா, 300 மில்லியன் பேர் வந்து மலேரியா நோயினால் வந்து பாதிக்கப்படுறாங்க வருஷத்துக்கு. அடுத்து வந்து 73வது பாருங்க, காற்றுகளின் நாடுன்னு எதை சொல்கிறோம்னா டென்மார்க் சொல்கிறோம். இங்கிருந்து வந்து 25% வந்து காற்றாடல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. 25% காற்று வந்து இங்கிருந்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து வந்து 74வது, காற்றாலை மின் உற்பத்தி. இதில் வந்து பாருங்கள், இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. ஓகேவா, காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கக்கூடிய காற்றாலை, இந்த காற்றாலையிலேருந்து எவ்வளவு மெகாவாட் வந்து தயாரிக்கப்படுதுன்னா 45,000 மெகாவாட் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்கப்படுது. அதாவது வந்து என்னென்னா காற்றாலை மின்னாற்றல். ஓகேவா, அதே இது தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில் மட்டும் எவ்வளவு மெகாவாட் தயாரிக்கப்படுதுன்னா 380 மெகாவாட். ஓகேவா, 380 மெகாவாட் வந்து கன்னியாகுமரியில் மட்டும் தயாரிக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10வது வந்து உயிரியல் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இயற்பியல் வேதியியல் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து கீழே வந்து ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதில் நீங்கள் வந்து
கேட்கலாம் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அவர் அந்த டெலகிராம் லிங்கில் வந்து அடுத்தடுத்து வந்து டெஸ்ட் பேட்சை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து இலவசம்தான், எந்த ஃபீஸும் கிடையாது. ஓகே ஓகே, நன்றி.